ட்ரேடிங் பல்ஸ் ஓடுகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு தேதி 6ஆம் தேதி, ஸோ டைம் வந்து கிட்டத்தட்ட 11 ஓ கிளாக் சம்திங், 11:10 ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து நாளைக்கு வந்து நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும், ஸோ அதுக்கு என்னென்ன நியூஸ்லாம் நம்ம பார்க்கணும், ஸோ குளோபல் என்ன மாதிரி இம்பேக்ட் நடந்துகிட்ருக்கு, ஸோ இந்த விஷயத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணதோட முழு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியாது, ஸோ நல்லா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி, ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ரீன்லாம் இருக்குது. ஸோ பாருங்கள், யூஎஸ் மார்க்கெட்டும் இன்றைக்கி க்ரீன்லாம் கூட கிட்டத்தட்ட 6% அப்பில் இருக்குது. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்டும் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏஷியன் மார்க்கெட் ஆல்ரெடி க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இது எதனால் வந்து யூஎஸ் மார்க்கெட் இப்போது க்ரீனில் போயிட்டு இருக்குது அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூயார்க்கில் வந்து டெய்லி டெத் டோல் கவுண்டு வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி வந்து அதோடைய எஃபெக்ட், ஐ மீன் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா, ஸ்ப்ரெட் ஆகிறது இதையும் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால் இன்றைக்கி வந்து யூஎஸ் மார்க்கெட்டு வந்து க்ரீனில் இருக்குது. ஓகே, ஸோ அதில் வந்து சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து இன்றைக்கி வந்து கெயினாக இருக்குன்னா, யூட்டிலிட்டிஸ், ரியல் எஸ்டேட், கன்சியூமர் ஸ்டாக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு ஏற்றம் இது இருக்குது இன்றைக்கி யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில். ஸோ இந்த இதே தான் வந்து நாளைக்கு ஏஷியன் மார்க்கெட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்தியன் மார்க்கெட்லேயும் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ பார்த்திங்கன்னா, அவங்களுடைய பேங்க், இது பேங்க் ஆஃப் அமெரிக்கா, சிட்டி குரூப், வெல்ஸ் ஃபார்கோ, ஜேபி மோர்கன், இதெல்லாம் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நல்லா நல்லபடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ஒரு இது ஒரு அவங்க வந்து என்ன பண்ணுன்னா, இது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அவங்க வந்ததுனால வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ரீனில் இருக்குது. ஸோ நேற்று வரைக்கும் அது டவுனில் தான் இருந்தது. பாருங்கள், நேற்று வந்து ரெட்டு, இன்றைக்கி வந்து க்ரீனு. ஸோ கிட்டத்தட்ட 6% வந்து மேலே போயிருக்கு. ஸோ இதே தான் நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயும் நாளைக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய டாலர் ரேட் வந்து டவுன் ஆகுது. ஸோ டாலர் ரேட், அதாவது வந்து டாலர் ரேட் டவுன். ஸோ 76 ருபீஸ் சம்திங் இருந்தது, இப்போ வந்து 75.950 டவு டவுன் ஆகுது. ஸோ டாலர் ரேட் டவுன் ஆச்சுன்னா ஃபார்மா செக்டர் அண்டு ஐடி செக்டர் வந்து இம்பேக்ட் ஆகும். ஸோ அது வந்து நம்ம இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம். ஏன்னா வந்து டாலர் டவுன் ஆனதுனால நம்ம ஐடி ஸ்டாக், ஃபார்மா ஸ்டாக் டவுன் ஆகணும்னு சொல்ல முடியாது. நம்ம இண்டெக்ஸ் குளோபல் நம்ம நிஃப்டி இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம், ஏன்னா வந்து டாலர் ரேட் இப்போ வந்து நெகட்டிவில் இருக்குது, மார்னிங் வந்து பாசிட்டிவில் கூட இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அதை பார்த்து ட்ரேட் பண்ணோம். இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஒர்க் அவுட் ஃபார்மா வந்து இன்றைக்கி நியூஸ் கேள்விப்பட்டிருக்கேன், மும்பையில் இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்றைக்கி ஷீல் வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட. ஏன்னா வந்து 3 டாக்டர்ஸ் அண்ட் 26 நர்ஸ் இவங்களையும் கொரோனாவில் இம்பேக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து சீல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டாக் வந்து கீழே இறங்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபார்மா செக்டரில் வந்து கொஞ்சம் இம்பேக்ட் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்டாக் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம யூட்டிலிட்டி அந்த சொல்கிறாங்க, யூட்டிலிட்டிஸ், ரியல் எஸ்டேட் அண்ட் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். ஸோ ரியல் எஸ்டேட் நம்மளுக்கு தெரியும், டிஎல்எஃப், பிரிட்ஜ், ஸோ அதை ரிலேட்டடாக கம்பெனிஸ், யூட்டிலிட்டி கம்பெனிஸ், இந்த எனர்ஜி செக்டர்ஸ், அதானி டிரான்ஸ்மிஷன், டாடா பவர், ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் கம்பெனிஸ். ஸோ அந்த அது யூட்டிலிட்டிஸில் என்ன கம்பெனி வருதுன்னா, டாடா பவர், குஜராத் ஸ்டேட் பெட்ரோ, என்டிபிசி, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, டோரண்ட் பவர், பிடிசி இந்தியா, அதானி பவர். ஸோ இதெல்லாம் இந்த யூட்டிலிட்டி கம்பெனிஸில் வருது. ரியல் எஸ்டேட் கம்பெனி வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னென்ன கம்பெனிஸ் இருக்குதுன்னு. ஸோ அதையும் பார்த்துலாம், ரியல் எஸ்டேட் கம்பெனியில் இதெல்லாம் இருக்குது. ஸோ ஏன்னா வந்து இந்த ஏன் வந்து இதெல்லாம் பார்க்குறோன்னா, யூஎஸில் இருக்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இந்த இண்டெக்ஸ் வந்து நல்லபடியாக நல்லா இருக்கிறதுனால, ஸோ இந்தியாவிலையும் அதே அந்த செக்டர் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும். இன்ஃப்ரா, ரியல் எஸ்டேட், பேங்க், நிஃப்டி, எனர்ஜி, எஃப்எம்சிஜி, கமோடிட்டி, மெட்டல், ஆட்டோ, டெவலப், கன்சியூமர்ஸ், ஸ்மால் கேப்,
எனர்ஜி. ஸோ ரியாலிட்டி இன் த கம்பெனிஸ் டிஎல்எஃப், சன்டெக் ரியாலிட்டி, ஓபராய் ரியாலிட்டி, மகேந்திர லைஃப், ஸோ பிரிகேடி என்டர்பிரைசஸ், ஸோ இந்த கம்பெனிஸ் இதெல்லாம் வந்து இதில் வரும்னா ரியல் எஸ்டேட்டில் வரும். அதுக்கே மாதிரி கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ், ஸோ எஃப்எம்சிஜி, எஃப்எம்சிஜி கம்பெனிலாம் பார்த்துக்கோங்க. ஸோ எஃப்எம்ஜினா ஐடிசி, டாடா குளோபல், அப்புறம் நான் காமிக்கிறேன் எஃப்எம்சிஜி. ஜூப்ளியன் ஃபோர்ட், நெஸ்லே, கோத்ரேஜ் கன்சியூமர், மேரிகோட், டாபர் இந்தியா, ஹெச்யூஎல், பிஎன்ஜி, ஸோ பிரிட்டானியா, ஸோ இதெல்லாம் வந்து கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்க்குள்ளே வரும். ஸோ இந்த ஸ்டாக்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இண்டெக்ஸ் வந்து மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து இதை பை பொசிஷன் எடுக்கலாம், இண்டெக்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீ சில விஷயங்கள் என்னென்னா நியூஸ் பார்ப்போம். ஸோ என்னென்ன நியூஸ்லாம் நாளைக்கு பார்க்கணும் அப்படின்னா, மணாலி பெட்ரோகெமிக்கல் அவங்க வந்து ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க போத்த பிளான்ஸ். ஸோ ஓகேங்களா, ஸோ ரீஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மேக்ஸ் வந்து அவங்க லாங் டேர்ம் பேங்க் ஃபெசிலிட்டி வந்து ஸ்டேபிள் வந்து நெகட்டிவ்க்கு மாற்றியிருக்காங்க. டாபர் ஷுவர் மில்ஸ் வந்து கம்பெனிஸோட ப்ரொடக்ஷன் ஆஃப் அந்த ஹேண்ட் சானிடைசர், அந்த ஷுவர் மில் வந்து ஹேண்ட் சானிடைசர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரெய்மண்ட் வந்து அந்த ஷேர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, லாஸ்ட் குவார்ட்டர் இந்த குவார்ட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஹெச்சிஎல் இன்ஃபோ சிஸ்டம் அதோட ரேட்டிங் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. லாங் டேர்ம் இஷ்யூவர் ஏ மைனஸ்லேருந்து பிபி நெகட்டிவாக போயிருக்கு. ஐடிபி பேங்க்லேருந்து அவங்க ஏப்ரல் 8 போர்ட் மீட்டிங் பண்ண போகிறாங்க. ஸோ எதுக்காக போர்ட் மீட்டிங் பண்ண போகிறாங்கன்னா, பர்பஸ் ஆஃப் ரூபீஸ் பாண்ட் பாரோயிங் லிமிட் ஆஃப் 7,500 க்ரோஸ். ஸோ இந்த விஷயத்துக்காகவும் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இண்டஸ்லேண்ட் பேங்க் வந்து நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க, ஸ்டேபிள்லேருந்து நெகட்டிவாக மாறி இருக்குது. அதுக்கப்புறம் பிடிசி இந்தியா, ஸோ அதனுடைய லாங் டேர்ம் ரேட்டிங்ஸும் கிட்டத்தட்ட மாற்றியிருக்காங்க. ஸோ ஸ்டேபிள் சேம் அஸ் இஸ் ஸ்டேபிள். அப்போ ஃபியூச்சர் சப்ளை சைன் சொல்யூஷன், ஸோ அதோடய சிஇஓ ரிசைன் பண்ணியிருக்காரு. ஃபோர்ஸ் மோட்டார் வந்து அது சேல்ஸ் வந்து டவுன் ஆகிருக்கு, ப்ரொடக்ஷன் இன்னும் டவுன் தான். ஸோ அப்புறம் வந்து உத்தம் ஸ்டுவர் அதையுடைய ரேட்டிங் வந்து பாசிட்டிவ்லேருந்து ஸ்டேபிளுக்கு மாறி இருக்குது. ஸோ அப்புறம் பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸோட ரேட்டிங் வந்து டூ ஃப்ரம் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் போயிருக்கு. ஸோ ஏஏ ப்ளஸ்லேருந்து ஏஏ நெகட்டிவ்க்கு வந்திருக்கு. வேதாந்தா அவங்களுடைய வந்து ஸ்டேபிள்லேருந்து நெகட்டிவ்க்கு மாறி இருக்குது வேதாந்தா. ஸோ பார்த்துக்கோங்க வேதாந்தா. அப்புறம் ஐடிபிஐ அதே மாதிரி அவங்க ரேட்டிங் வந்து ஃப்ரம் பாசிட்டிவ்லேருந்து ஸ்டேபிளுக்கு மாறி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரைடன் வந்து அவங்களுடைய இதுவும் வந்து ஸ்டேபிள்லேருந்து நெகட்டிவ்க்கு மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் டிசிபி பேங்க், ஸோ டிசிபி பேங்க் ரேட்டிங்ஸ் வந்து ஷார்ட் டேம்க்கு வந்து A1+ கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சன் ரியாலிட்டி வந்து அவங்களுடைய லாங் டேர்ம் ரேட்டிங் வந்து AA- அண்ட் ஷார்ட் டேர்ம் வந்து A+ கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஆக்சிஸ் பேங்கோடையும் ரேட்டிங் வந்து நெகட்டிவாக தான் போயிருக்கு. ஸோ ஃபியூச்சர் ரீட்டெயில், ஸோ ஃபியூச்சர் ரீட்டெயில்னால் இப்போதைக்கு நீங்கள் விட்டுருங்க, ஏன்னா வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. சரி, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நியூஸ் லெவலில் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறாங்க நிஃப்டி எந்த லெவலில் இருக்கும். ஏன்னா வந்து நம்ம குளோபலில் நம்ம பார்க்கும்போது சிங்கப்பூர் நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 8,500 காமிக்குது, கிட்டத்தட்ட 137 பாயிண்ட் மேலே காமிக்குது, 8,500 காமிக்குது. ஸோ மார்னிங் வந்து எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஆப்ஷனில் என்ன மாதிரி சூஸ் பண்ண, பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா எந்தெந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னா 8,200, அப்புறம் வந்து 8,200, அதுக்கப்புறம் வந்து 8,500 தான், 8,500. இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஸ்ட்ரைக் வந்து கால் ஆப்ஷன் இல்லையா. ஸோ 8,500, 8,400, 8,500, 8,400, அதுக்கப்புறம் வந்து 8,200, 8,200, 8,400, 8,500. இந்த ஆப்ஷன் ரேட்டிங் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ
இங்கே மோஸ்ட்லி வந்து இப்போ வந்து சிங்கப்பூர் நிஃப்டி நம்ம காமிக்கிறது வந்து 8,500 வரைக்கும் காமிக்குது. ஸோ நாளைக்கு வந்து நம்ம வந்து கேப் அப் தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்து ட்ரைட் பண்ணுங்கள். ஸோ வந்து ரியல் எஸ்டேட் ஸ்டாக்ஸு, யூட்டிலிட்டி ஸ்டாக்ஸு, அதே மாதிரி நம்ம யூட்டிலிட்டி ஸ்டாக்னா எனர்ஜி ஸ்டாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இதே கண்டினியூ இந்த லெவல் எப்படி கண்டினியூ ஆயிடுச்சுன்னா, எனக்கு கோல்டு வந்து பாசிட்டிவாக தான் இருக்குது. குரூட் ஆயில் ஸ்லைட்டாக பாசிட்டிவாக, குரூட் ஆயில் வந்து கொஞ்சம் மேலே தான் போயிருக்கு. ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து டவுன்லாம் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் பார்த்துக்கோங்க. சப்போஸ் நிஃப்டி வந்து டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் ஏதாவது நியூஸ் சடனாக ஏதாவது யூரோப்பியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகணும்னா நிஃப்டி சடனாக டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம அந்த டைமில் புட் ஆப்ஷன் எடுக்கணும் இல்லையா. ஸோ புட் ஆப்ஷன் வந்து இப்போ சப்போஸ் 8,500 இருக்குது. ஸோ டவுன் ஆகுதுன்னா 8,200 சூஸ் பண்ணிக்கோங்க. 8,200 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. 8,100 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து ஏப்ரல் 9th எக்ஸ்பைரி டேட் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இந்த ஸ்டாக்கில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நிஃப்டி லெவல்ஸ் 8,500 தான் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் காமிக்குது. ஸோ கேப் ஆஃப் பர்சன். ஸோ நாளைக்கு மோஸ்ட்லி போகிறதுக்கு 8,500 வரைக்கும் போகிற சான்சஸ் இருக்குன்னா சிங்கப்பூர் நிஃப்டி வந்து நம்மளுக்கு காமிக்குது. ஸோ அதனால் பார்த்து ட்ரைட் பண்ணுங்கள். 8,500 தான். ஓகே, ஸோ அதனால் வந்து பார்த்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து யூஎஸ் ஓகே. ஸோ இதான நியூஸ், அது அப்டேட்ஸ். ஸோ ஒன்லி ரீகேப் பண்ணுவோம் நம்ம. ஸோ நிஃப்டி வந்து 8,500 போகிறதுக்காக சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சிங்கப்பூர் நிஃப்டி காமிக்குது. ஸோ அதனால் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து 8,200, 8,400, 8,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு, 8,500 மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சுன்னா 8,200 அப்புறம் 8,100, 8,000 சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது இண்டஸ்லேண்ட் பேங்க், ஆக்சிஸ் பேங்க் இதெல்லாம் வந்து ரேட்டிங் வந்து நெகட்டிவாக இருக்குது. அப்புறம் வந்து ஒர்க் அவுட் ஃபார்மா வந்து அவங்களுடைய அந்த ஹாஸ்பிட்டல் வந்து க்ளோஸ் பண்ணதுனால அந்த ஸ்டாக் வந்து கொஞ்சம் கீழே இறங்கும். அப்புறம் வந்து யூஎஸ் டாலர் வந்து இப்போ டவுனில் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மா செக்டாரும் ஐடி செக்டாரையும் பார்த்து ட்ரைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம நியூஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நியூஸில் இருக்க கம்பெனிலாம் ட்ரைட் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து எப்படி வேணால் மாறலாம். ஃபோர்ஸ் மோட்டார் நெகட்டிவ் சொல்லியிருக்காங்க, வேதாந்தா ரேட்டிங்கும் நெகட்டிவ். ஸோ இதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ ரைமண்ட் வந்து அவர் ஷேர் ஹோல்டிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, அப்புறம் வந்து ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயங்கள். ஸோ அதனால் நாளைக்கு பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆப்ஷன் ட்ரேடிங் சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், டீட்டெயிலாக நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டீட்டெயிலாக வந்து நிஃப்டி வந்து இங்கே பை பண்ணணும், எவ்வளோ தூரம் போகும் விஷயங்களே இருக்குது. ஸோ இன்றைக்கும் அதெல்லாம் பார்த்துருக்கோம். 8,500 போச்சுன்னா 8,200, 8,400, 8,500 ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணிக்கோங்க பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா. சரி, நாளைக்கு பார்த்து ட்ரைட் பண்ணுங்கள். ஸோ குரூடாயில் லெவலையும் நேற்று நான் வீடியோவில் போட்டிருக்கேன், எந்த லெவல் வரைக்கும் போகணும்னு போகுதுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ப்ரெஷ் பண்ணுங்கள். அப்புறம் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்தடையும். நன்றி, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.